Good morning and happy Sabbath to all. இன்னைக்கு வந்து நான் நேச்சர் டாக் எடுக்க போகிறேன். ஸோ நேச்சர் டாக்குனாலே வந்து எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு நேச்சர் டாக்னாலே, ஐ மீன் நேச்சர்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டுன்னா நேச்சர்னு மட்டும் சொல்லாதீங்க, கிரியேஷன். பிகாஸ் காட் வந்து இந்த வேர்ல்டே கிரியேட் பண்ணது வந்து அந்த சிக்ஸ் டேஸ் அந்த கிரியேஷனில் தான். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை லவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு வந்து நேச்சரை அட்மையர் பண்ணக்கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ பிகாஸ் எதுக்குன்னா, நேச்சர் வந்து காடோட கிரியேஷன்னால அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, சிக்ஸ்த் டே வந்து காட் என்ன கிரியேட் பண்ணாங்க? அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. ஸோ இன்றைக்கி அந்த அனிமல்ஸுங்கிற இதில் தான் நான் டீர் அப்படின்ட்டு மானை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து பேச போகிறேன். ஸோ மானுன்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மானுன்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது வந்து பைபிளில் இருக்கிற ஒரு வேர்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணினேன். ஸோ இப்போ மானை பற்றி நம்ம பார்த்தோன்னா, அது வந்து 35 to 40 miles வந்து ஒரு ஹவரில் வந்து அது ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 56 to 64 kilometers வந்து பெர் ஹவர் வந்து அது ஓடுதான். ஸோ மனுஷங்களால் வந்து அந்த அளவுக்கு ஓட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு வந்து பைபிளில் நம்ம பார்க்குற ஒரு ரெண்டு வேர்டு என்னென்னு டீரோட கலர் வந்து எப்படி இருக்கும்னா, வெளியே கோட் கலர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குமா. எப்போன்னா சம்மர் டைமில், இப்போ சம்மர் டைம்னால நீங்கள் டீரை பார்த்தீங்கன்னா அதோட கோட் கலர் வந்து எப்படி இருக்கும்னா ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். அதே இது வின்டர் டைமில் பார்த்தோன்னா கிரேயிஷ் ப்ரௌன் கலரில் ரொம்ப டல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதோட த்ரோட்டு இன்னர் பார்ட்ஸு அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அங்கே பார்த்தா பிக்சரில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒயிட்டாக இருக்கும். இந்த மேமல், ஐ மீன் இந்த டீருக்கு வந்து ரொம்ப லாங் லெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன சாப்பிடும்னு பார்த்தோன்னா, கிராஸு ஷூட்ஸ் அந்த இதை தான் இது வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டீர் வந்து எப்படின்னா, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து அதோட காலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த டீர். சில நேரத்தில் அது வந்து டிபெண்ட் பண்ணும், சில நேரத்தில் வந்து அது ரொம்ப வந்து தனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதால் வந்து 10 feet ஹை வந்து ஜம்ப் பண்ண முடியும் டீரால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டீரை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குமா. நம்ம கண்ணில் நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அதை விட வைல்டு அனிமல் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப அதோட பிஹேவியர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். இதுக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரே லொக்கேஷனில் அது ரொம்ப நேரம் வந்து பார்த்துச்சுன்னா அதால் வந்து அதோட ரெண்டு கண்ணையுமே வந்து அதால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இப்படி ஒரே இப்படி நேராக பார்த்துட்ருக்கேன்னா என்னால் வந்து ரெண்டு கண்ணாலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ரொம்ப நேரம். அது வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா, ஹியூமன்ஸை விட ரொம்ப வந்து லோவர் ரிசல்யூஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டீரோட ஸ்டொமக் வந்து எப்படி இருக்கும்னா, 4 chambered ஸ்டொமக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, அதுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த ஸ்மெல்லாக இருந்தாலுமே வந்து அது உடனே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். அதுக்கு வந்து ஒரு குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குது. அதே மாதிரி அதோட காதுமே வந்து ரொம்ப எப்படி கீனாக இருக்கும், எந்த வாய்ஸ் கேட்டாலுமே வந்து அதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அது கண்டுபிடிச்சிரும். அதனால தான் அதுக்கு வந்து அவ்வளோவா டேஞ்சர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டீரை பற்றி வந்து பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சாம்ஸ் 42:1 பார்க்கலாம்.
As the deer pants for streams of water, so my soul pants for you, O God. Abdina mangal neerodu vaanchippadupol en aathma vaanchikkudu apdin solittu sangeethakaran I mean David vandu eludhirukanga namba paakalam. So ippa vandu oru maan oru deer vandu ippa oru edathla nindittirukku adukku vandu romba thanni thaagama irukka adala vandu irukka mudiyala andha maari thanni thaagama irukkira time la vandu adu ippa oru edathla thanniya paakudhu appa vandu adu odippa thanniya vandu eduthu kudikkudhu adha kudikkumbodhu அதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னா அதுக்கு போன உயிர் வந்து திரும்பி வந்த மாதிரி வந்து அது ஃபீல் ஆகுமா. ஸோ அது தண்ணி காண்டி வந்து அவ்வளோ வாஞ்சியோட ஒரு இதோட வந்து தாகத்தோடு அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தண்ணியை பார்க்கும்போது அதுக்கு அதே அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை நம்ம லைஃப்பில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி நம்ம வாஞ்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி வாஞ்சியாக இருக்கோம்னா நம்மளோட ஸ்டடீஸு ஒர்க்கு நம்ம ஃபேமிலி ப்ரெஷர் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உலக பிரகாரமான காரியத்தை தான் நம்ம வாஞ்சியா இருக்கோமே தவிர்த்து காடை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேர்ஸ்ட் வந்து நம்மளுக்குள்ள வரல. ஸோ அதனால வந்து நம்ம இந்த டீர் மாதிரியே வந்து காடை பத்தி வந்து அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வாஞ்சியா இருக்கணும். அது தண்ணிக்காக எப்படி வாஞ்சியா இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து வாஞ்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டீரோட கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதோட கால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது வந்து எவ்வளவு தூரம் வேணும்னாலும் அது வந்து நினைச்சா ஓட முடியும் அந்த அளவுக்கு வந்து அதோட கால் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வேர்ஸ் பார்க்கலாம். Psalms 18:33 He makes my feet like hinds feet and sets me upon my high places அப்படின் டேவிட் சொல்றாங்க. சோ God வந்து என்னோட ஃபீட்டை வந்து டீரோட ஃபீட் மாதிரி வச்சிருக்கணும் வச்சு என் ஹையஸ்ட் பிளேஸ்ல வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாக்குறோம். சோ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு God வந்து இதே மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய திறமை கொடுத்துருக்காங்க. சோ நம்மளோட கால்களை வந்து தேவன் மான்களோட கால்களை போல ஆக்குனாங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு வேகமா வேணாலும் எஸ்பா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நம்ம ஓடலாம். சோ நம்மளுக்குள்ள வந்து அந்த தேர்ஸ்ட் இருந்து நம்மளும் என்ன பண்ணணும்னா மான்கள் போல வந்து காடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரூத் தெரியும் இல்லையா அதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு போய் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்குறோம். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிற வந்து ஒரு டூ லெசன்ஸ். நான் வந்து ஒரு இதுல படிச்சது என்னன்னா ஒரு டீரும் ஒரு லயனும் வந்து நின்றுட்டு இருக்கு அது வந்து ஒரு ரேஸ் மாதிரி வைக்குது. அப்ப ரேஸ் வைக்கும் போது ரெண்டு பேருமே வந்து ஓடுறாங்க. ஆனா இந்த சிங்கம் அந்த லயன் வந்து எதுக்காண்டி ஓடுதுன்னா அது வந்து பசி காண்டி வந்து அது ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த டீர் வந்து எதுக்காண்டி ஓடுதுன்னா அது வந்து அதோட உயிரை வந்து காப்பாத்துறதுக்காண்டி அது வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்மளுமே வந்து ஓடிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம லைஃப்ல. சோ நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்துக்காண்டி ஓடுறோமா கெட்ட விஷயத்துக்காண்டி ஓடுறோமா நம்மளோட வாஞ்ச வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். ஆமென்.